ஸ்டாலின் அவர்களே கெத்தா இருக்கல செஞ்சோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களேன்னு இருந்திருக்கணும், ஆனா அத முதல்வரா மாத்துறது நம்ம. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு நாலு நாளைக்கு ஒரு தான் 40 அறிக்கை வந்திருக்கும். டிபிஎஸ்க்கு வந்திருக்கும், டிஏக்கு வந்திருக்கும், சரண்டருக்கு வந்திருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கை வேற வந்திருக்கும். இது பத்தாதுன்னு உலக வங்கிய பூரா உலகத்துல உச்சாவணியில வச்சுட்டு வந்தா இருப்பாருங்க நம்ம நிதியமைச்சர். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரை நம்ம டோட்டலா மிஸ் பண்ணிட்டோம். இவங்க எதிர்கட்சியில இருந்திருந்தாங்கன்னா அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா? நீங்க ஒரு ஜிபிஎஃப் கிடையாதுங்க, 2 ஜிபிஎஃப்க்கு நீங்க எலிஜிபிள், நீங்க வாங்கிடலாம், உங்களுக்கு நான் போட்டு தரேன் பாருங்க கணக்கு, நீங்க அந்த ஆள் கொடுத்துருப்பாரு. நாம அதை வாங்கிட்டு அந்த ஆளை கொண்டு போய் அரசவையில உட்கார வச்சிருக்கணும். இப்ப பண்ண தப்பு இப்ப ஒண்ணும் இல்ல, பிப்ளி காப்பி பாடி போயிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் நாம செஞ்ச தப்பு இல்லையா? அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்திருந்தா ஒருவேளை நம்மளுடைய அறிக்கைகள் எல்லாம் நல்லபடியாக இருந்திருக்கும், இன்னைக்கு நம்மள சந்திச்சிருப்பாரு ஸ்டாலின் அவர்கள், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்லையா? அதோட கொடுமை என்னன்னா, காலையில ஆட்டி வச்சுட்டு வந்த மாவு வேற புளிக்கல, நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சட்னி அரைக்கவா இந்த சட்னியான்னு யோசிச்சுட்டு இருக்க பட்சத்துல இது வேற கிடைக்கலையேன்னு இந்த போராட்டத்துக்கு வேற ஒரு பொம்பளை புள்ள எவ்வளவுதாயா சமாளிக்கிறது நானு தெரியாம தான். ஒரு விஷயத்துல இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா வச்சிருச்சீங்கல்ல, வடிவேல் காமெடி தான் நம்ம. என்ன காமெடி அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து நடத்துவாங்கல்ல, ஒன்ன கைய பிடிச்சிருத்தியா, கையா சொல்லணும்யா, நான் சரியா சொல்லணும், என்ன கைய பிடிச்சிருத்தியா? இப்ப நம்ம அதான் கேக்குறோம், புரியுதா? ஐயா டிஏ வேணும், என்ன டிஏ வேணும்? ஐயா அகவலப்படை வேணும், என்ன அகவலப்படை வேணும்? நான் சரியா சொல்லணும்யா. ஐயா சிபிஎஸ் வேணும், என்ன சிபிஎஸ்ஸா? அந்த வார்த்தையை பிடிக்காரு. இதுதான் நம்ம நிலைமை, இதுதான் உண்மை, இதை மாற்றி எழுத வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அதோட கொடுமை என்ன, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி அகவலப்படி அறிவிச்சோன்னே மக்கள் ரொம்ப புலகாங்கி அடைஞ்சிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது, நம்ம உரிமைங்க அது, நம்ம கேக்கு நம்ம கொடுத்த ஆகணும். அந்த ஆளு இதுல இவங்க எல்லாம் அறிவிச்சு எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, நன்றி அறிவிப்பு மாநாடு ஒண்ணு நடத்திடுவாங்களோ நானே பயந்து விட்டு கொண்டு மெட்ராஸ்க்கு போன ஒரு ஆள் நானும் தான். மாநாடு போய் நீங்களு நீங்களு வா நீங்களு நீங்களு இவ்வளவு அண்ணன் அமைச்சு கேக்குற உங்களுக்கு 5 பைசா கூட என்னால கொடுக்க முடியாது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்டு பேரு வீட்டுக்கு வந்தோம் இல்லையா? அது மாதிரி எதுவும் நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நல்ல வேலை கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு ஒன்னு நடத்திட்டீங்க, மானத்தை காப்பாத்தியாச்சு. அதான் உண்மை இல்லையா? ஒரு பெண் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஓய்வு பெற்றா இருக்காரு, புரியுதா?